Hey guys, welcome back to our channel. Last episode, Miyangs solo performance showcase company trainings start pandranga. Ippo Miyangs dance practice pannit irukkumbodhu anga Yunsina vandhu ivo mom ta pesidiya ippo nee pesina future la romba regret panven appdin solva. Appo avanu enna family kulla sari la ketta romba dramatic a irukum nee na avlo nalla daughter a appdin avan kepa adhukku Yunsina parents pona piragada பசங்க எல்லாருமே குட் சைல்டா மாறுவாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு என் அப்பா ஃபேஸ் ஞாபகத்துல கூட இல்லை, எனக்கு எங்க அம்மா மட்டும் தான் ஞாபகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றது கேட்டதும் அவனும் சாரி அப்படின்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் யூனிசினா அவங்கிட்ட எனக்கு மென்னோட ஃபீலிங்ஸ் பத்தி சொல்றியா, எனக்கு பிரசிடென்ட் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, என்னோட சாங்ல நான் உமன் ஃபீலிங்ஸ் எடுத்துட்டு மென்னோட ஃபீலிங்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு அதை பத்தி எப்படி தெரியும், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவன் அதுக்கு ஆன்சர் பண்ணாம யூனிசினா ஃபேஸ்க்கு பக்கத்துல வந்து க்ளோஸா வந்து நிற்பான். அப்போ அவனோட ஹார்ட் பீட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் யுன்சினா நீ இப்படி வந்து நிற்கிறதுனால என்னோட சாங் ரைட்டிங்கில் எப்படி ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அவன்கிட்ட மேன் ஃபீலிங்கை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்பான். அப்போ அவனும் நீ தான் ஆல்ரெடி உமன் ஃபீலிங்ஸை பற்றி எழுதியிருந்தால, ஒருத்தனை லவ் பண்ணால் அவளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் மேனும் ஒரு உமனை லவ் பண்ணும்போது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நீ ஒழுங்காக சொல், நீ ராயமா லவ் பண்ணும்போது உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவன் எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவான். ஏய் இல்லை நீ சொல்லு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் சீக்ரெட்டாக வச்சுக்கிறேன், சொல்லு 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 அப்படின்னு அவன்கிட்ட ரொம்பவே கேட்டுட்ருக்கனால அவனும் எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுவான். இங்கே கம்பெனி மீட்டிங்கில் மியாங்ஸு சோலோ பர்ஃபார்மன்ஸ்க்காக சாங் சூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே ஆல்ரெடி ரெண்டு சாங் ரைட்டர்ஸ்ட்டு வந்து சாங் வாங்கிட்டு வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த டைம் ரெயின் நான் ஒரு சாங்கை ப்ளே பண்ணுறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு யுன்சினாவோட சாங்கை ப்ளே பண்ணுவோம். அப்போ அதை கேட்டுட்டு எல்லாருமே இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இது நல்லாயிருக்கும், ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு இன்ஃபினிட்டி பவரில் ஒரு இமேஜ் இருந்திருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ அவங்க இமேஜ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சாங் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே டிசைட் பண்ணிடுவாங்க. எல்லாருக்குமே இது ஓகேவாக தோணும். அவங்க எல்லோரும் ஓகே சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் இது ரெயினோட சாங்னு தான் அவங்க நினச்சிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஓகே சொன்னதும் ரெயின் இப்போ இது யுன்சினாவோட சாங் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. என்ன யுன்சினாவோட சாங்கா, நம்ம அதை வச்சு எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும், ஏன்னா அவன் ஃபேமஸ் சாங் ரைட்டர் கிடையாது, இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான், அவளோட ஃபஸ்ட்டு சாங்கை வச்சு நம்ம கம்பெனியை ரிஸ்க் பண்ண முடியாது அப்படிங்கிறத எல்லாரோட ஒப்பீனியனாக இருக்கும். அதுக்கு ரை நீங்கள் சாங் ரைட்டரை பார்க்கக்கூடாது, நீங்கள் சாங்கை தான் பார்க்கணும், உங்கள் எல்லாருக்கும் இந்த சாங் பிடிச்சிருந்தது தானே, ஸோ இதே நம்ம ஃபைனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்போ இங்கே மியாங்ஸ்கிட்ட பேச வரும்போது மியாங்ஸ், நீங்கள் ஏன் ராயுமா ஃபஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் போடாமல் என்னோட சோலோ பர்ஃபார்மன்ஸாக ஃபஸ்ட்டு வச்சுருக்கீங்க, அவளோடது போட்டால் தானே கம்பெனிக்கு இன்கம் அதிகமாக வரும், ஏன்னா ஃபஸ்ட்டாக போகிறது இவனுக்கு பயமாக இருக்கும், ஏன்னா எனி ஃபஸ்ட்டாக யார் பர்ஃபார்மன்ஸ் கம்பெனியில் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ரொம்ப கிரிட்டிசிசத்துக்கு ஆளாவாங்க, அதனாலேயே இவன் பயப்படுவான். ராயுமும் இதே ரீசன்காண்டி தான் நான் ஃபஸ்ட்டு போக மாட்டேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பான், இப்போ இவனுமே பயப்படுவான். அதுக்கு ரைட் நீ ஃபஸ்ட்டு போனால் தான் இன்ஃபினிட்டி பவரை நேருக்கு நேர் சந்திச்ச மாதிரி இருக்கும், அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அந்த டைம் அங்கே இன்சினா வரும், ரெண்டு பேரையும் வச்சு ரெயின் அந்த டிஷ்ஷுன்னு சொல்லுவான். மியாங்ஸுக்கான சோலோ பர்ஃபார்மன்ஸ் சாங்கை நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம், அது யுன்சினாவோடது, இது உங்கள் ரெண்டு பேருக்கும் குட் நியூஸாக இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இதை கேட்ட யுன்சினாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், ஏன்னா அவளோட ஃபஸ்ட்டு சாங் அதையும் கம்பெனி உடனே சூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கும் போது அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். பட் இங்கே மியாங்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட் ஃபீலிங்காக இருக்கும், ஆல்ரெடி அவன் பயந்துட்டு இருப்பான், இப்போ மறுபடியும் நியூ சாங் ரைட்டர்னோன்னு அவனோட ஃபீலிங் டபுள் ஆகி ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருவான். இப்போ யுன்சினா ரெயின் ஹாப்பி நியூஸ் சொன்னதுனால அவனுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அவனுக்கு கால் பண்ணி 7 PM ஹோட்டலுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணுவான். இந்த டைம் அவங்க கூட ரேயுன்னு இருக்கிறதுனால நானும் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பின்னாடியே வந்துடுவான். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் யுன்சினோட ஃபேஸே மாறிடும், ஏன்னா அவ்வளோ நேரம் அவள் ஹாப்பியாக இருந்திருப்பான் ரெயின் வரப்போகிறான்ட்டு, இப்போ ரேயுன்னு வந்ததும் அவள் ரொம்பவே அப்செட் ஆயிடுவான். நீங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ரேயுன்னு உனக்கு விஷ் பண்ணணும்னு சொன்னால் அதான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காருவாங்க. இப்போ ஆர்டர் பண்ணும்போது ரேயுன் சாம்பியன் ஆர்டர் பண்ணுவோம். சாம்பியன் ரைட்டை பார்த்துட்டு யுன்சினா இல்லை என்னோடய பட்ஜெட்டில் அது வராது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ரேயுன் அப்போ பரவாயில்ல நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை இல்லை இது என்னோடய ட்ரீட், ஸோ நான் தான் பே பண்ணணும், அதனால் சாம்பியனை மட்டும் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சாம்பியனுக்காக அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ரெயின் நீங்கள் ரெண்டு பேருமே பே பண்ண வேண்டாம் நானே பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுருவோம். இப்போ டின்னர் முடிஞ்சதும் மறுபடியும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஜெலசி டாக் ஆரம்பிக்கும். ரேயுன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவான், நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ணீங்க, எப்படி உன்னோட டேலண்ட் ட்ரெயினுக்கு தெரிய வந்தது அப்படி இப்படின்னா அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரொம்பவே க்யூரியஸாக கேட்டுட்ருப்பான். அதனால் இப்போ யுன்சினாவும் கடுப்பாகி உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது
ரெயின் நாங்கள் ரெண்டு பேரும் 10 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னதும், ஓ அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணல அப்படின்னு ரெயினை அட்டாக் பண்ணுற மாதிரி இவளும் பதிலுக்கு கேட்பா. அதனால் ரெயினை இவங்க ரெண்டு பேரையும் விட்டால் இன்றைக்கி ஃபுல்லாக சண்டை போட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு, நம்ம தான் டின்னரை முடிச்சாச்சுல ஸோ வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு வந்துடும். இப்போ வெளியே வந்ததும் ரெயின் ரெயினோட காரில் ஏறிடுவான். அப்போ யுன்சேனாக்கிட்டே, நீ ஏறி நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் பஸ்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு அவ சொல்லும். ஓகே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காரில் ஏறிடுவான். இப்போ யுன்சேனாவும் கோவத்திலேயே அங்கேருந்து கிளம்பி போவான். இப்போ ரெயினும் ரேயுன்ட்டு கேட்பான், நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற, மெச்சூராக பிஹேவ் பண்ண மாட்டியா, கங்க்ராச்சுலேட் பண்ணதானே வந்த, பட் என்ன டாக் நீங்கள் ரெண்டு ரூம் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஜலசியில் என்ன மெச்சூர் இருக்குது, நீ மற்ற உமனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது எனக்கு பிடிக்கல, உன்னோட அட்டென்ஷன் மற்ற உமன் மேலே போகிறது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவாள். இப்போ வீட்டுக்கு வந்த ரெயின் ஹோட்டலில் நடந்த திங்க் பண்ணிட்டு, நான் அவகிட்ட ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே யுன்சினா அப்செட்டாக இருக்கிறத பார்த்து மியாங்ஸும் அவகிட்ட வந்து பேசுவான். என்னவோ பேட்டரி லெவல் லோவாக இருக்கு போல அப்படின்னு கேட்கவும், இல்லை நான் எனர்ஜி லெவலில் ஓவர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய சங்க நீ பாட போகிறல, உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நானும் அதே மாதிரி தான் எனர்ஜி லெவலில் ஓவர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நைட்டு பார்ட்டிக்கு போறியா அப்படின்னு கேட்பான். இப்போ தான் யுன்சினாக்கே தெரியும் இப்படி ஒரு பார்ட்டி இருக்குங்கிறது. அப்படி அப்போ நான் போகாமல் இருக்கலாமா, இந்த ட்ரெஸ் அதுக்கு மேட்சிங்காக இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது, ஓகே நீ போகலாம் ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்பான். அந்த டைம் ஜூகோங் கால் பண்ணோம், சாரி நான் ஒரு பிளேஸ்க்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இப்போ ரெயினோட அப்பா கம்பெனிக்கு வந்து ரெயின்கிட்ட பேசுவாங்க, நீ நியூ சாங் ரைட்டரோட சாங்கை சூஸ் பண்ணியிருக்க, அதுவும் சோலோ ஆல்பத்துக்கு, அதனால மிஸ்டர் ஜங்க் அதாவது ஒரு இன்வெஸ்டர் அவங்க தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்க ஃபேமஸ் சாங் ரைட்டரோட சாங்கை நம்ம சூஸ் பண்ணலாம், யாரும் இங்கே சாங் நல்லா இருக்கான்னு கேட்க மாட்டாங்க, எந்த சாங் ஹிட் ஆகுதோ அதை தான் கேட்பாங்க, அதனால் ஃபேமஸ் சாங் ரைட்டரை சூஸ் பண்ணுறது தான் பெட்டர் சாய்ஸ். ஆல்ரெடி கம்பெனி க்ரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்குது, ஸோ இந்த டைம் நீ ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ரெயின் நான் மியாங்ஸு சோலோ ஆல்பம் வரைக்கும் தான் இருப்பேன், அதுக்கு பிறகு உங்கள் கம்பெனியை நீங்களே வச்சுக்கோங்க, அப்போ உங்களோட டிசிஷனில் நீங்கள் என்னென்னாலும் எடுத்துக்கோங்க, இப்போ என்னோடய இஷ்டத்துக்கு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பா மறுபடியும் இது நான் 30 வருஷம் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண கம்பெனி, ஸோ நீ அதை டேமேஜ் பண்ணுறதுக்கு நல்லா பார்க்க முடியாது, அதனால உன்னோட டிசிஷனை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ராயும் மியாங் சூட்டை வந்து பேசுவாள், ஏன்னா நீ பார்ட்டிக்கு போலையா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இப்போ டைமும் இல்லை மூடும் இல்லை அப்படின்னு சொன்னதும், ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ரெயினோட கரண்ட் ப்ராஜெக்டை பற்றி அவனோட ஒர்க்கை பற்றி சொன்னதும், என்ன நீங்கள் ரெண்டும் பிரேக்கப் தானே, உனக்கு எப்படி இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, பிரேக்கப் ஆனதால் தான் இவ்வளோத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா நான் நீ அவனை பீட் பண்ணணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நியூ சாங் ரைட்டரோட சாங்கில் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு கேள்விப்பட்டேன், நீ அவங்க தர்ற எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லை, உனக்கு ஏதாவது தேவைன்னா நீ தான் டிமெண்ட் பண்ணும், அது பாப்புலரிட்டியாக இருக்கலாம் லவ்வாக இருக்கலாம் இல்லை ப்ரெசிடென்ட்டோட ஃபேவராக கூட இருக்கலாம், நீ டிமெண்ட் பண்ணால் அவங்க உனக்கு தந்தது ஆகணும், ஸோ நீ அவங்க சொல்கிறதுல காம்ப்ரமைஸ் ஆகணும்னு கிடையாது, அண்ட் நீ கண்டிப்பாக ரேகுனை பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போவா. ஆக்சுவலி ரேகுன் ராயுமை டேட் பண்ணுறதுக்கு ரீசன் மியாங்ஸு தான், மியாங்ஸுக்கு அவன் மேலே க்ரெஷ் இருக்கிறதுனால தான் ரேகுன் இவனை கடுப்பேற்றுறதுக்காண்டி தான் அவளை டேட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான், இது அவளுக்கும் இப்போ தெரிஞ்சதுனால தான் அவளும் அவனை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் மியாங்ஸுக்கிட்ட நீ வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போவா. இந்த சைட் யுன்சேனா கம்பெனியில் பார்ட்டி இருக்கிறத தெரிஞ்சு ஜூகுங் அவளுக்கு மேக்கப் பண்ணி, என் ஃப்ரெண்டு மேக்கப்பில் அண்டர் ரைட்டடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளை ரெடி பண்ணி கம்பெனி பார்ட்டிக்கு அனுப்பிவிடுவான். இங்கே கம்பெனி பார்ட்டிக்கு செமையாக வந்து நிற்பான். அப்போ அதை ரெயினும் பார்த்து ஸ்டன் ஆகிப்பான். இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக அந்த பார்ட்டி ஹாலில் வர்ற சவுண்ட்னால ரெயினோட காதில் மறுபடியும் இறைய ஆரம்பிக்கும், அதனால அவனால் அந்த பிளேஸில் இருக்க முடியாமல் வெளியே வருவான். இதை பார்த்துட்டு இருந்த யுன்சினாவும் அவன் பின்னாடியே வந்து உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவனும் சத்தத்தில் காது இறையிற அந்த மேட்டரை சொன்னதும், ஓகே அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒத்த காதில் தண்ணி உள்ளே இருக்கிற மாதிரி இப்படி கையை வச்சுக்கணும், அப்புறம் ஆப்போசிட் லெக்க தூக்கிட்டு இப்படி நின்று நீங்கள் டான்ஸ் ஆடினீங்கன்னா சரியாயிரும்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போது அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அவளே ஸ்டெப் மிஸ் ஆகி கீழே போவான். அந்த டைம் ரெயின் அவளை சப்போர்ட்காக பிடிப்பான். அந்த டைம் அங்கே வர ரெயின் இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு நிற்கிறத பார்த்து அப்செட் ஆவா. அப்போ எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி அவள் கூட வந்த ஐடல் மேனேஜர், இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, ரெயினும் சோயினும் லவ் பண்ணும்போது இப்படி தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும், ரெயின் இப்போது நீ என்கிட்ட இம்பார்ட்டன்ட் மேட்டர் பற்றி தானே பேச வந்த, ஓகே வா பேச போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை கூப்பிட்டு போயிடுவான். இப்போ யுன்சேனா ரெயின்கிட்ட, ஹெட்டேக் சரியாயிருச்சா, நான் உங்களை பற்றி ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது நீங்கள் நிறைய சாங்ஸ் எழுதியிருக்கீங்க, ஆனால் லாஸ்ட்டு 3 இயர்ஸை எந்த சாங்குமே எழுதலை, அதுக்கு என்ன ரீசன், ஏன் நீங்கள் எழுதலை, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, இல்லை உங்களுக்கு வேறு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்கும். உங்ககிட்ட நிறைய கொஸ்டின் இருக்குது, நீ இப்படி கொஸ்டினாக கேட்டால் என்னோடய தலைவலி மறுபடியும் வந்துடும், ஓகே உனக்கு கோல்ட் அலையே நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவளும், நீங்கள் இத்தனை லேயர் போட்டிருக்கீங்களா, ஒரு லேயர் தந்தா என்ன,
அப்படின்னு கேட்பான். அதாவது ரெயினோட கோட்டை மீன் பண்ணி தான் அவள் கேட்பான். அப்போ அவனை அதை கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு, ஏய் நான் ஜஸ்ட்டு மூணு தான்ப்பா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்து போகும்போது, ஆமாம் நீ எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணவா அப்படின்னு கேட்கும்போது யுன்சினாவும் ஆமான்னு சொல்லுவாள். அப்போ அது மியாங்ஸுவா அப்படின்னு ரெயின் கேட்பான். அதுக்கு நான் ஏன் அவனை இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த டைம் ரெயினும் அவளுக்கு தன்னோட கோட்டை கழுத்தி போட்டு விட்டுட்டு, இனி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்ட்டிக்கு வராத அப்படின்னு சொல்லும்போது, அவளும் நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டிங்கன்னா எனக்கு உங்களை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த டைம் ரெயினும், சே என்னோட ஓவர் ஃப்ளோ சாமிங்கே எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, எத்தனை உமனுக்கு தான் எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லவும், யுன்சினா நீங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு சாமிங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். இந்த சைட் பார்ட்டியில் ரெயினும் யுன்சினாவும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு வந்ததுனால ரொம்பவே அப்செட் ஆகி அதிகமாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே மியாங்ஸும் நைட் ஃபுல்லாக ராயும் சொன்னதே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். ரேகுனை எப்படியாவது பீட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இவனோட மோட்டிவும் கூட. அதனால் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ப்ரெசிடெண்ட்டை பார்க்க போவோம், அதாவது ரெயினை பார்க்க போவோம். இங்கே ரெயின் மிஸ்டர் ஜாங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை கேன்சல் பண்ண போகிறதான்னு தெரிஞ்சு அவர்கிட்ட பேசுகிறதுக்காக கால் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். இந்த டைம் மியாங்ஸும் அவங்ககிட்ட போய் பேசுவோம், ரேகுன் மேலே அவங்க கம்பெனி இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நீங்களும் அதே அமௌண்ட் என் மேலே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு யுன்சினாவோட ஃப்ரீ சாங் வேண்டாம், எனக்கு அதுக்கு பதிலாக வேறு ஃபேமஸ் சாங் ரைட்டரோட சாங் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரெயினும், மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒன்றும் கிடையாது, ஓ மேலே உனக்கு இல்லாத கான்ஃபிடென்ட், நாங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணாலும் அது வராது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவன் கேட்க மாட்டான், எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ட் இல்லை, ஸோ நான் சாங் மேலேயாவது கான்ஃபிடென்ட் வைக்கணும்னா எனக்கு ஒரு நல்ல சாங் ரைட்டரோட சாங் தான் வேணும், அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு சாங் ரைட்டரோட நேமை ரெக்கமெண்ட் பண்ணி, எனக்கு ஸ்ட்ராங்கான சாங் வேணும்னு இல்லை, எனக்கு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலே போதும், ஏன்னா நான் பெஸ்ட் சிங்கர் இல்லைன்னு அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ரெயின் அவங்ககிட்ட அப்போயே நீ சோலோ பர்ஃபார்மன்ஸுக்கு ஓகே சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, அவன் நான் ரேகுனை பீட் பண்ணுறதுக்காக தான் ஓகே சொன்னேன், அவன் என்னை அசிங்கப்படுத்தினதுக்கெலாம் சேர்த்து நான் அவனுக்கு பதிலடி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ அதுக்கு யுன்சேனாவோட சாங் ஹெல்ப் பண்ணாது, அதனால எனக்கு அந்த சாங் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறதோட இந்த எபிசோடு எண்ட் ஆகுது. ட்ராமாவை கண்டினியூஸாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.